ஓபன் பண்ணி தரணும் அந்த மாதிரி ஐடி போறதுனா என்ன ப்ரொசீஜர்? நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணி மக்களுக்கு தரணும் அப்படிதானே கேக்குறீங்க? ஆமா சார், ஆமா சார், ஆல்ரெடி நான் இ சேவை மையம் வச்சிருக்கேன். ஓகே ஓகே. நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தரணும்னா அது பேங்கிங் ஐடி சார், அதான் மெர்ச்சன்ட் ஐடி. மெர்ச்சன்ட் ஐடி தான் பேங்க். எனக்கு கொஞ்சம் குழப்பம் மாச்சு, அதுக்கு என்னதான் வீடியோவில் பார்த்தேன். ஆமாம் ஆமாம், மெர்ச்சன்ட் ஐடி தான் பேங்கிங் லைசன்ஸு. ஓகே சார், ஓகே. இது தனி நபருக்கு கொடுக்கக்கூடிய பேங்கிங் லைசன்ஸு. நீங்க எந்த கடை வச்சிருந்தாலும், பிரான்ச் ஸ்டோர், மளிகை கடை, எந்த கடை வச்சிருந்தாலும் நம்ம அதை பயன்படுத்தி கூடவே ஒரு கூடுதல் பிசினஸா பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே. வேற என்ன உங்களுக்கு டவுட் சொல்லுங்க. சார், இப்ப எங்கிட்ட மந்த்ரா இருக்கு, மந்த்ரா ஆல்ரெடி நாங்க வச்சிருக்கோம். எவ்வளவு சார் ஆகும், என்ன ப்ரொசீஜர் சார்? மந்த்ரா ஆல்ரெடி இருக்கிறதுனால லைசன்ஸ் மட்டும் வாங்கினா போதும். எவ்வளோ சார் ஆகும் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா? 1000 ருபீஸ் வரும் சார். சரிங்க சார். உங்களுக்கு அது வாங்கிட்டீங்கன்னா அது கூடவே பேனரு, ஓகே சார், ஒரு போர்டு, ஏடிஎம்னு ஒரு பேனரு, சரி கூட வரும் சார். சரி, இப்போ ஓகே, 1000 ருபீஸ் வரும். ஐடி ப்ளஸ் பேனரு, லைசன்ஸ் சர்டிஃபிகேட் வந்துடும். அதுக்கடுத்து வந்து இந்த பாஸ்புக்கு, ஏடிஎம்லாம் எப்படி சார்? சார், பாஸ்புக் வந்து ஒரு பாஸ்புக்கு 20 ரூபா. ஒரு பாஸ்புக்கு 20 ரூபா? ஓகே சார். சிங்கிளா வாங்கினாலும் 50 பாஸ்புக் வாங்கினீங்கன்னா 18 ரூபா வரும். ஓகே. ஆமா, அதுக்கு முன்னாடி எத்தனை 20 வாங்கினாலும், 10 வாங்கினாலும், 5 வாங்கினாலும், 1 வாங்கினாலும் நம்ம வந்து வாங்கிற மாதிரி இருக்கும். ஏடிஎம் கார்டு அது ரெடியா இருக்கு. ஏடிஎம் கார்டு வந்து ஒரு ஏடிஎம் கார்டு 35 ரூபா சார். ஓகே ஓகே. ஆனா நீங்க கஸ்டமர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த காசு ரிட்டர்ன் கொடுத்தோம். ஃப்ரீ தான். ஆமா, ஏடிஎம் கார்டு ஃப்ரீ தான். எதுக்காக வாங்குறாங்கன்னா, நீங்க அந்த ஏடிஎம் கார்டோட ஏடிஎம் கார்டை வாங்கிட்டு அக்கவுண்ட் ஓபன் பண்ணாம விட்டீங்கன்னா கார்டு வேஸ்ட் ஆயிடும். மேனுபேக்சரிங் செலவே ஒரு கார்டுக்கு 35 ரூபா ஆகுதுன்னு தான் அதை மட்டும் முன்கூட்டி டெபாசிட் தான் கட்டுறோம். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதும் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ஒரு 35 ரூபா இன்சென்டிவ். நமக்கு இன்சென்டிவ்? ஓகே. ஆமா, ஒரு கஸ்டமருக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 35 ரூபா இன்சென்டிவ். ஓகே சார். பிளஸ் இந்த ஏடிஎம் காஸ்ட் 35 ரூபா, ரிட்டர்ன் வந்து அது தனி, அப்படிதானே சார்? ஆமா, இது தனி, இது தனி. அதான் மொத்தம் 70 ரூபா வரும். ஓகே சார், ஓகே. இதுக்கப்புறம் நீங்க ஓபன் பண்ணி கொடுத்த அக்கவுண்ட்ல பணம் ஒரு மாசம் தொடர்ந்து வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கஸ்டமரு. ஓகே சார். ஒரு ஒரு கஸ்டமர் ஒரு 10000 ரூபா 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வச்சிருக்கிறாரு, அடுத்த மாசம் வரைக்கும். அதுக்கும் உங்களுக்கு 0.5% கமிஷன். 0.5%? ஆமா. இதெல்லாம் வந்து நடைமுறையில உள்ளது, எதிர்காலத்துல மாற்றம். இது வந்து ஒரு தனி நபர் வங்கி. தனி நபர் வங்கி லைசன்ஸ் வாங்கிட்டு ரன் பண்ணி மக்களுக்கு சர்வீஸ் கொடுக்கு. ஓகே சார். இப்போ நம்ம அக்கவுண்ட் ஓபன் பண்றாங்க இல்ல சார், பார்ட்டி கட் எவ்வளவு வாங்குவோம்? பார்த்துக்கிட்ட ஒவ்வொரு அக்கௌண்ட்டை பொறுத்து தான் சார். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பொதுவாக என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய சார்ஜஸ் போட்டாங்க பேங்க்காரங்க, இந்த நெட்ஒர்க்காரங்கலாம் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு உடனடியாக ஒரு 25 ரூபாய் பிடிக்கிறது, இந்த மாதிரி நிறையா இது வச்சுருந்தாங்க. ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்பிஐ என்ன சொன்னிச்சு, ஒரு அக்கௌண்ட்டுக்கு 250 ரூபா வாங்கிக்கிங்க. ஒரு அக்கௌண்ட்டுக்கு 250 ரூபா? இது எந்த முறையில் வேணாலும் வாங்கிக்கலாம், அந்தந்த பேங்கோட விருப்பம் அது. ஓகே சார். 250 ரூபா வாங்கிட்டீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸு, ஏடிஎம் கார்டு மெயின்டெனன்ஸு, 2 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் கவரேஜ், அண்டு 1 வருஷத்துக்கு எஸ்எம்எஸ் சார்ஜ், இது எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுத்துடணும். இடையில இடையில கஸ்டமருக்கு சார்ஜ் பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. ஓகே சார். இதில் வந்து என்னென்னா நம்ம அதை தான் வாங்குறோம். ரிசர்வ் ஆர்பிஐ என்ன சொன்னிச்சோ அந்த ரூ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். மற்றபடிக்கு பாத்தீங்கன்னா மற்ற வங்கிகள் பாத்தீங்கன்னா 125 ரூபா ஒரு முறை ஏடிஎம் சார்ஜ்னு பிடிப்பாங்க. அப்புறம் இது வந்து பல்க் சார்ஜ்னு ஒரு 7 ரூபா பிடிப்பாங்க. இப்படி பிடிச்சி பிடிச்சி அவங்க ஒரு 250 ரூபா கணக்கு பண்ணிக்குவாங்க வருஷத்துக்கு. சில சிலையா பிடிப்பாங்க, நம்ம வந்து ஒரே டைம்ல தான் பண்ணணும். இது வந்து பேசிக்கா கட்டக்கூடியது எல்லா அக்கௌண்ட்டுக்கும். ஒரு அக்கௌண்ட்டுக்கு 250 ரூபா கட்டிடணும். அதே மாதிரி இப்ப ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டா இது இல்ல மினிமம் பேலன்ஸ் எவ்வளவு சார் அவங்க மெயின்டைன் பண்ணணும்? அதை பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சம்பான் கரண்ட் அக்கவுண்ட். சம்பான் கரண்ட் அக்கவுண்ட்,
இது வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் தான். கரண்ட் அக்கவுண்ட் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட். ஓகே. அக்கவுண்ட்ல ஜீரோ பேலன்ஸ் கரண்ட் அக்கவுண்ட். இது வந்து வருஷத்துக்கு 600 சில்லற கட்டணும் பணம். வருஷத்துக்கு வருஷத்துக்கு 600 சில்லற. ஓகே. கரண்ட் அக்கவுண்ட்ங்கிறதுனால 5 லட்சம் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். சரி, இயரா மந்த் சார்? பர் மந்த். 5 லட்சம் சார். சரி, மந்த். இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரதான் சேவிங்ஸ் அக்கவுண்ட் சார். ஒரே செகண்ட், இந்த கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி கம்பல்சரி இருக்கணுமா இல்ல பான் கார்டு ஆதார் கார்டு இருந்தா போதுமா? இல்ல சார், தேவையில்ல. இது இண்டிவிஜுவல் கரண்ட் அக்கவுண்ட் தானே, தேவைப்படாது. அதுக்கு தாங்க, அதுவே பேங்க் ஆஃப் பரோடால கேட்டா ஜிஎஸ்டி வேணும் அது வேணும் ரொம்ப சுத்தூரா இருக்கு சார். இங்க நிறைய பேர் அது ஓபன் பண்ண முடியாது சார், பிசினஸ்க்கு உள்ளவெல்லாம். அதுக்காண்டி தான் அதை மெயினா கேட்கிறேன். பான் கார்டு ஆதார் கார்டு இருந்தா போதும் கரண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம், அப்படிதானே சார்? ஆமா ஆமா ஆமா. ஓகே, இதுல வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் இது. அது இல்லாம அந்த வருஷத்துக்கு கட்டது மட்டும் 600 சார், 6000மா? 600 சார், 6000லாம் இல்ல. சரிங்க சார், 600 ரூபாய். ஓகே சார், ஏன்னா இது நிறைய அங்க யூஸ் ஆகும் சார் என் ஏரியாவுக்கு. ஓகே, அட்ரஸ் சொல்லுங்க. ஓகே, அம்மான் அக்கவுண்ட் இது. அடுத்து பிரதான் சேவிங்ஸ் அக்கவுண்ட். ஓகே சார், பிரதான் சேவிங்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னா 1300 ரூபாய் கஸ்டமர் கட்டணும். ஓகே சார். 1000 ரூபா அவங்க அக்கவுண்ட்ல லோட் ஆயிக்கும். இது 1000 ரூபா மினிமம் பேலன்ஸ் மெயின்டெய்ன் அக்கவுண்ட். ஓகே சார். 250 ரூபா உங்களுக்கு வந்து சார்ஜஸ், இயர்லி சார்ஜ். ஓகே சார். அடுத்தது சுபா சேவிங்ஸ் அக்கவுண்ட். இது ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட். சுபா சேவிங் அக்கவுண்ட் சார், ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட். இதுக்கும் அதே சேம் ப்ராசஸ் தான், ஒரு 100 ரூபாய் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். அந்த 250 ரூபாயில இருந்து 100 ரூபாய் சேர்த்து கட்டணும். இருக்கு. ஓகே, இப்போ ஏன்னா ஏரியாவில் காசு எடுக்கிறதுல நம்ம இதுக்கு வர வைக்கலாம். ஏரியாவில் காசெல்லாம் வந்து வேற பேங்க்ல எடுத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி. இந்த ஏன்னா பேங்க் ஆஃப் பரோடா தான் இருக்கு, அதெல்லாம் மக்கள் வெறுத்துட்டாங்க. விஜயா பேங்க் வந்து பேங்க் ஆஃப் பரோடா கன்வெர்ட் ஆச்சு. நம்ம இந்த டைம்ல கொண்டு வரணும்னா சூப்பரா ரன் ஆகுன்றதே கொஞ்சம் கால்குலேட் சார். அதுக்கு ஏடிஎம் கார்டு பாஸ்புக்கு எல்லாமே தரேன் நானே. ஓகே சார். ஓகே, பேனர் போர்டு எல்லாம் நீட்டா வச்சு எல்லாருக்கும் மக்களுக்கு தேவையான அக்கௌண்ட். இன்னும் அக்கௌண்ட் இருக்கு சொல்றேன் பாருங்க. அடுத்த அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரதானுக்கு அப்புறம் சுபா, சுபாவுக்கு அப்புறம் ஜன் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்க்கு வந்து ஏடிஎம் கார்டு கிடையாது. ஜன்னா சார், ஜன் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஜன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஏடிஎம் கார்டு கிடையாது. இது கொஞ்சம் படிப்பு குறைவான மக்களுக்கு, ரொம்ப வயதானவங்க. ஏடிஎம் கார்டு. அடுத்தது பவிஷ்யா சில்ட்ரன் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இது ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. 9 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் உள்ளவங்க. பவிஷ்யா சில்ட்ரன் அக்கவுண்ட். பவிஷ்யா ஸ்டூடெண்ட் அக்கவுண்ட் கூட சொல்லிக்கலாம். ஓகே. இதுக்கு அது சேம் ப்ரொசீஜர். அடுத்து சாலரி அக்கவுண்ட், நார்மல் சாலரி அக்கவுண்ட். இது ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட். ஓகே. 5 டு 18 வரைக்கும் சார் இந்த பவிஷ்யா சில்ட்ரன். 9 to 18. ஒரு அக்கவுண்ட் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து 100 ரூபாய் தான் வருஷத்துக்கு. ஓகே சார். இந்த அக்கவுண்ட்க்கு ஏடிஎம் கார்டு வராது. ஓகே. அடுத்தது இந்த அக்கவுண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேகா வச்சு ஏபிஎஸ் ப்ராசஸ் மட்டும் தான். ரேகா வச்சு மட்டும் எடுத்துக்கலாம். ஆமா, இப்போ நீங்க சொல்றீங்கல்ல இந்த மாதிரி அந்த வங்கி ரொம்ப இருக்கிறாங்க, அவங்க கிட்ட அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு அதிகமா காசு இல்ல. இந்த மாதிரி ஒரு சூழல்ல என்ன பண்ணலாம், அவங்க இந்த 100 ரூபாய் மட்டும் வாங்கிட்டு ஒரு ஆரம்ப அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது ஆதார் சீடிங் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பேங்க் போற கவர்மெண்ட் சப்சிடி எல்லாம் இங்கேயே வந்துடும். ஓகே சார். ஓகே, அதுக்கப்புறமா நீங்க தாராளமா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சார், இப்ப நம்ம சுபா அக்கௌண்ட்டுக்கும் ஆர்எம் அக்கௌண்ட்டுக்கும் ஏடிஎம் மட்டும் தான் டிஃபரெண்ட். அதே மாதிரி சுபா அக்கௌண்ட்டும் ஜீரோ பேலன்ஸ், ஆர்எம் அக்கௌண்ட்டும் ஜீரோ பேலன்ஸ் தானே சார்? ஆமாமா, ஜீரோ பேலன்ஸ் தான். பட் இருந்தாலும் பாத்துக்கங்க, அது ரொம்ப படிக்காதவங்களுக்கு ஏடிஎம் கார்டு தான் இந்த காலத்துல எல்லாரும் விரும்புவாங்கல்ல. ஏடிஎம் இல்லாத எப்படி இல்ல, ஏடிஎம் கார்டு இல்லைன்னா ஆதார் சீட் நம்ம கார்டு மட்டும் வருவாங்க. இன்னும் ஒரு ஆசை வேற ஒண்ணு. இதுவும்
இல்ல இல்ல ஆனா அதுக்காக நம்ம தான் நம்ம பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டா உங்களுக்கு, ஆனா இன்னும் சொல்ல போனா அந்த கஸ்டமர் உங்களுக்கான கஸ்டமர் மாதிரி தான். அப்பா அந்த தம்பிக்கிட்ட தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ண, போ அங்கே போய் பணம் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப ஒருத்தர் அந்த ஒரு ரெண்டு மூணு பேர் அந்த மாதிரி எடுத்துட்டாங்க அப்படின்னா, நீ வேற, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், 7 மணிக்கு போனாலும் அந்த தம்பி எடுத்து தருது, நீ வேற இங்க அக்கௌண்ட் வச்சுட்டு ஏமா தடுமாறுற, நீ அங்க போய் ஓபன் பண்ணிக்கின்னு அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணி விட்டுருவாங்க உங்களுக்கு. இதுல வந்து முக்கியமா பாக்குறது உங்களோட நாணயம் தான், கரெக்டா நடந்துக்கணும். அவங்க கிட்ட கிழிஞ்ச நோட்டை கொடுத்துரு. ஒரு ரீட்டைலர் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு சாயந்தர டைம்ல கிழிஞ்ச நோட்டை கொடுத்துட்டாரு கஸ்டமருக்கு. அது திரும்ப வந்து அவங்க லோக்கல் தானே, சொந்த ஊர் தான், அதனால வாங்கிட்டாலும் கூட அந்த கஸ்டமர் வந்து, நம்ம ஒரு வங்கி நடத்துறீங்கன்னா உங்க மேல ஏதோ அவங்க குறை சொல்லக்கூடாது. கஸ்டமர் வந்து முன்கூட்டியே தவிர்த்துக்கணும். அதே மாதிரி இப்போ ரொம்ப இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வர ஆண்கள் இவங்க கிட்ட எல்லாம் வந்து லெட்ஜர் போட்டு நோட்டுல சைன் வாங்கிக்கணும். ரொம்ப அன்கண்டிஷன்ல இருக்கிற ஆண்களோ அல்லது ரொம்ப வயதான முதியவர்களோ அவங்களுக்கும் பார்வையற்றவங்களுக்குலாம் என்ன பண்ணணும்னா, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கேஷை கொடுத்து எண்ணி அப்புறமா அவங்க கையில ஒப்படைக்க சொல்லணும். இதெல்லாமே நிறைய சம்பவங்கள் எனக்கு வருது, இந்த மாதிரி சிக்கல் வருது. நான் அதான் கொஞ்சம் தயங்கினேன் சார், ஏன்னா ஸ்டாஃபுங்களையும் விடுறதுக்கும் இது அமௌண்ட் புலங்குற இடம் ஏதாச்சும் நம்ம எப்படி என்ன பண்றது கொஞ்சம் ரொம்ப தயங்கினேன். ஆமா அது இதுல வந்து நிறைய. இப்ப பாருங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, முன்ன போன வருஷம் இது நடந்தது. இந்த பிரதமர் ஐயா மோடி வந்து 2000 ரூபாய் காசு போட்டாரு விவசாய மானியம். அவங்க வீட்டுக்காரரு கொஞ்சம் சரக்கு, அதனால அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் சரக்கு சாப்பிட்டு காசு இவர்கிட்ட தான் எடுத்திருக்கிறாரு, 500 ரூபா தான் எடுத்திருக்கிறாரு காசு. அப்ப எடுத்துட்டு போயிட்டு இவர் மட்டும் சாப்பிட்டு மறுபடியும் வந்து ஒரு 1500 ரூபா எடுத்துட்டு போயிட்டாரு, மொத்தம் 2000 காலி பண்ணிட்டாரு. அப்புறம் நம்ம முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சேரும் போது பாத்தீங்கன்னா ஒரு 500 தான் கொண்டு போய் சேர்த்திருக்காரு காசை. வீட்டுக்கார அம்மா சண்டைக்கு போயிட்டு எங்கன்னா, இல்ல நான் 500 ரூபா தான் எடுத்தேன் அப்படி இப்படின்னு புலம்பிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் 500 ரூபா எடுத்தாரு, அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுட்டு அதை மட்டும் சொல்லியிருக்காரு. அந்த அம்மா என்ன நினைச்சிட்டாங்க, வீட்டுக்கார அம்மா, ஓ நம்ம காசு அவர் தம்பி ஏதோ ஏமாத்திட்டாரு, இவரு போதையில இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட சண்டைக்கு போயிட்டாங்க. அவர் நல்ல வேலையா கடையில கேமரா வச்சிருந்தாரு, அதனால கேமரா போட்டு பார்த்த உடனே கரெக்டா அமௌண்ட் எண்ணி தரது எல்லாமே வீடியோல இருக்கிறதுனால அந்த அம்மா எதுவும் பேச முடியல. நாளைக்கு போலீஸ் கேஸ் ஆனா கூட பயப்பட தேவையில்ல, முடிஞ்சு போச்சு. அதனால வந்து அது நம்ம பாதுகாப்பு தான். அதே மாதிரி ஒரு லெட்ஜர் நோட்டு ஒரு 100 ரூபா அவன் வாங்கிக்கிட்டு, காலையில எவ்வளவு ஸ்டாக் இருந்தது, 1000 ரூபா உங்க வேலெட்ல இருக்குன்னா 1000 ரூபான்னு எழுதிக்கிங்க. கையில ஒரு 10,000 ஒரு 1,00,000 இவ்வளவு இருக்கு, கையில எவ்வளவு இருக்கு, வேலெட்ல எவ்வளவு இருக்குன்னு எழுதிக்கிங்க. இப்ப கஸ்டமர் கொஞ்சம் எனக்கு இல்ல ஒண்ணு இல்ல, அதுதான் இப்ப காலையில நோட்டு எடுத்துக்கிறீங்க, இன்னும் அவுட் இவ்வளவுதான், கையில 1,00,000 வச்சிருக்கீங்க வச்சுக்கிறீங்க சரியா. அப்போ வேலெட்ல வந்துட்டு ஒரு 1000 ரூபா இருக்குது. அப்ப 1,01,000 உங்க கையோட ஸ்டாக் ஓபனிங் சரிங்களா. 1,00,000 லிக்விட் கேஸாவும் உள்ள டிஜிட்டல் கேஸா 1,000 ரூபாயும் வச்சிருக்கீங்க. பொண்ணம்மா சின்னம்மா கண்ணம்மா எல்லாம் வராங்க, ரேகை வைக்கிறாங்க, ஆளுக்கு 1,000 ரூபா எடுக்கிறாங்க. அப்போ ஒரு 10 பேர் பணம் எடுத்தாங்கன்னா 10,000 ரூபா என்ன ஆகும், உங்களுடைய லிக்விட் கேஸ் குறையும். 1,00,000 ரூபாயில 10,000 ரூபா குறைஞ்சா 90,000 தான் கையில காசு இருக்கணும். அந்த டிஜி இதுல வேலெட்ல எவ்வளவு இருக்கணும், ஏற்கனவே ஒரு 1,000 இருந்ததா. அப்ப இவங்க எடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் எடுக்கும்போது 1,000 ரூபா கூட கூட 10 பேரும் சேர்த்தா மொத்தம் 11,000 ரூபாய். ஆமா இந்த கணக்கு கரெக்டா நீங்க 10வது ஆள் எடுத்து முடிக்கும்போது கணக்கு பார்க்கும்போது உள்ள 11,000 உங்க கையில 90,000 இருந்தா மட்டும்தான் கணக்கு சரி. எதுல குறைஞ்சாலுமே உங்களுக்கு வந்து ரிஸ்க் ஆயிடும், அதனால வந்து அதை பாத்துக்கணும். இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, நம்ம ரீட்டைலரு 100 ரூபா பணம் எடுத்து கொடுக்க சொல்றீங்க ஒரு அம்மா, பொண்ணம்மான்னு ஒரு அம்மா, 100 ரூபா பணம் எடுத்து கொடுக்கணும்னா இவரு 100 ரூபா போடுறதுக்கு போடும்போது ஒரு 0 சேர்ந்து போயிடுச்சு, 1,000 ரூபான்னு வந்துருச்சு பணம் எடுத்துட்டு ஆகி 1,000 ரூபா இவருக்கு லோட் ஆயிடுச்சு. இவரு 100 ரூபான்னு என்ட்ரி பண்ணிட்டு அந்த அம்மா கிட்ட 100 ரூபா மட்டும் கொடுத்து அனுப்பிச்சுட்டு வீட்டுக்கு போய் அந்த அம்மா மருமக கிட்ட காட்டும் போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன அம்மா 1,000 ரூபா பணம் குறைஞ்சிருக்குது, 100 ரூபா தான் வாங்கிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு மருமக சொல்லிருக்குது.
மறுபடியும் வந்து பார்க்கும்போது இவர் லெட்ஜர் அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி லெட்ஜர் மெயின்டைன் பண்ணதுனால அந்த கணக்கெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது 900 சேர்ந்து இருக்குது வேலட்ல. அப்ப பாருங்க, அதனால முன்னாடி அதுக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டா இருந்த பணம் அந்த அம்மா எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு 900 கூடி இருக்கணும்னு அப்புறம் அந்த அம்மா பணம் ஏறிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால அப்புறம் திரும்ப 900 கொடுத்து சமாதானம் பண்ணி. இதுக்கு தான் நான் ரீடெய்லர்கிட்ட எல்லா ரீடையும் சொல்லுவேன், ஒரு லெட்ஜர் நோட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு கேமரா ஃபாலோ பண்ணுங்க. கேமரா 3000 ரூபாயில கிடைக்குது. ஒரு கேமரா எவ்வளவு விஷயங்களை வந்து நமக்கு பாதுகாத்து கொடுக்கும், எவ்வளவு பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை ரிலீஸ் பண்ணிவிடும். அதனால வந்து ஈஸியான ஒரு விஷயமா இருக்கிறதுனால நம்ம அதை வாங்கி வச்சுட்டோம்னா கேஷ்ல, அது குறிப்பா வந்து நம்ம பணத்துல புழங்குறதுனால கண்டிப்பா கேமரா இருக்கணுங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவையாவே இருக்கு. அதுல இதுல நீங்க ஹமீசா பிளான் 1 லட்ச ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா அதுலயே ஃபினோவே கொடுத்துட்றாங்க, ஒரு கேமரா, கேஷ்ன்ற மிஷினு, இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல், ஒரு 20 வகையான மெட்டீரியல் கொடுக்குறாங்க தாலுகா பிரான்ச் கொடுக்கும்போது. நம்ம ஆர்டினரி பிரான்ச் வாங்கும்போது நம்ம தான் வாங்கிக்கணும். ஒரு தாலுக்காவுக்கு ஒரு ஹெட் பிரான்ச்னு ஒண்ணு தராங்க 1 லட்ச ரூபாய். அது வந்து நான் அதான் சொல்றேன், நம்ம டீமுக்கு நான் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்றது இல்ல அதிகம். அதாவது என்ன சொல்லுவோம்னா, ஃபர்ஸ்ட்ல நீங்க இதை பண்ணுங்க, இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆக பண்ணிக்கிங்க, இப்ப எடுத்த உடனே நீங்க அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்றது நம்ம டீமை பொறுத்த வரைக்கும். அதனால வந்துட்டு இது கரெக்டா இருக்கும். வேற என்ன டவுட் சார்? அதே மாதிரி இப்ப அக்கௌண்ட் ஓபனிங்க்கு 1000 ரூபாய் ஆகும். அதே மாதிரி எனக்கு மினி ஏடிஎம் வேணும். அது ஒரு சார் ஆகும். 2500 ரூபாய் சார். அது 2500 ரூபாயா? மொத்தம் 3500 ஆகும். பிளஸ் நம்ம பாஸ்புக் ஒரு 5, ஏடிஎம் கார்டு ஒரு 5, இல்ல 10 வாங்கினா கூட ஒரு 4000 ரூபாய் ஆகும். நீங்க மந்திரா டிவிஸ் வச்சிருக்கீங்க இல்லையா? ஏடிஎம் 2500, அதுக்கப்புறம் பாஸ்புக்கு, பேனரு, ஒரு போர்டு, அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஆமா ஆமா பண்ணிக்கலாம் சார். எனக்கு 500 சார், ஏடிஎம் 2000 ரூபாய்.